ஆகஸ்ட் 7 1961 ஓஸ்டாக் 2 என்ற ரஷ்ய விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டது. ரஷ்ய விண்வெளி வீரர் ஜெர்மன் என்பவர் விண்வெளிக்கு செல்ல ஆயத்தமானார். இளம் வயதில் 26 விண்வெளிக்கு செல்லும் பெருமை கொண்டவர் அவர். விண்வெளியின் அழகை கண்ட ஜெர்மன் தன்னுடைய நேர்காணல் ஒன்றில், ஆகாயம் முழுவதும் தேடியும் ஆண்டவனை காணவில்லை என்றார். இது ஒரு நிகழ்வு. டிசம்பர் 25 1968 மூன்று விண்வெளி வீரர்கள் அப்பலோ 8 என்ற விண்கலத்தில் பயணப்பட்டு விண்ணிற்கு சென்றனர். இந்த உலக வரலாற்றிலேயே மனுகுலத்திலிருந்து நிலவிற்கு செல்லும் முதல் பயணம். இதுவரை அவர்கள் கண்கள் காணக்கூடாத அழகை கண்டனர். இவர்கள் பூமிக்கு திரும்பிய போது தன்னுடைய நேர்காணலில், ஆண்டவனது படைப்பின் அழகை ஆகாயத்தில் கண்டோம் என்றார்கள். இது மற்றொரு நிகழ்வு. ஒரே நிகழ்ச்சி, இரு விண்வெளி வீரர்களுடைய அறிக்கையும் வித்தியாசமானவை. ஒரு விண்வெளி வீரர் கடவுளை காணவில்லை என்றார். மற்றொரு வீரர் கடவுள் இருக்கிறார், அவர் படைப்பின் அழகை ஆகாயத்தில் கண்டோம் என்று கூறினார். இருவரும் எதிர்மறையான கருத்துக்களை பதிவு செய்தனர். அநேகர் உள்ளத்தில் சில நூற்றாண்டுகளாக இருக்கின்ற கேள்வி, கடவுள் என்பவர் யார்? அவர் இருக்கின்றாரா இல்லையா? அவரை கண்டவன் உண்டா? அவர் பேசுவதை கேட்டவன் உண்டா? கடவுளை அடைந்தவன் உண்டா? கடவுளை உணர்ந்தவன் உண்டா? இத்தகைய கேள்விகள் எல்லோருடைய மனதிலும் என்றோ ஒரு நாள் ஒலித்திருக்கும். இந்த கேள்விகளுக்கு பதிலாய் இந்த ஒளிப்பதிவு அமையும். இறைவன் இருக்கின்றாரா என்ற கேள்விக்கு 5 ஆச்சரியமூட்டும் தகவல்களை இந்த ஒளிப்பதிவு மூலமாக காண்போம். முதலாவது, பூமியை சுற்ற வைத்தது யார்? சிறுவயதில் என்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து பம்பரம் விளையாடும் பழக்கம் எனக்கு உண்டு. பம்பரத்தை சாட்டை என்னும் கயிற்றினால் கட்டி தரையில் சுற்ற விடும்போது பம்பரம் பரபரப்பாய் சுற்றும். சாதாரண பம்பரத்தையே சுழல வைக்க ஒருவர் தேவைப்படும் போது இந்த பூமியை முதன் முதலில் ஓய்வில்லாமல் சுற்ற வைத்தது யார் என்ற கேள்வி என் மனதில் எழுந்தது. உங்கள் மனதிலும் எழுகிறதா? இரண்டாவது கேள்வி, வண்ணத்து பூச்சிக்கு வண்ணம் திட்டியது யார்? எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கிறது, எங்கள் பள்ளியில் கொடுத்த ஓவிய புத்தகத்தில் வண்ணத்து பூச்சியின் படத்திற்கு வண்ணம் தீட்டுக என்று எழுதியிருந்தது. நாங்களும் ஆசையோடு வண்ணம் தீட்டினோம். பின்பு எனக்கு ஒரு சிந்தனை எழும்பினது, காகிதத்தில் வண்ணம் தீட்டுவதற்கே ஒருவர் தேவைப்பட்டால் உண்மையான வண்ணத்து பூச்சிக்கு வண்ணம் தீட்டியது யார் என்பதே அந்த சிந்தனை. மூன்றாவது கேள்வி, முதன் முதலில் விதை விதைத்தது யார்? எங்கள் வீட்டில் பப்பாளி மரம் ஒன்று இருந்தது. நானும் விதை விதைக்கவில்லை, என் தாயும் விதை விதைக்கவில்லை. பின்பு எப்படி மரம் வந்தது என்று சிந்தித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என் தாயிடம் கேட்டபொழுது, பறவைகள் அறியாமல் இங்கே விதையை எடுத்து வந்து போட்டிருக்கும் என்று கூறினர். அது மட்டுமல்ல, விதை விதைக்காமல் எந்த மரமும் முளைக்காது என்றும் சொன்னார்கள். அப்பொழுது எனக்குள் ஒரு கேள்வி எழுமினது, உலகத்தில் முதன் முதலில் எல்லா வகையான மரங்களுக்கும் விதை விதைத்தது யார் என்பதே அந்த கேள்வி. நான்காவது கேள்வி, இயற்கையின் சட்டத்தை இயற்றியவர் யார்? என்னுடைய இயற்பியல் ஆசிரியர் இயற்கையின் சட்டம் என்ற தலைப்பிலே பாடம் நடத்தியதுண்டு. அதிலே எல்லா இயற்கைக்கும் ஒரு சட்டம் இருக்கிறது. உதாரணமாக, கடல் தன் கரையை கடக்காது, மீன்களால் நிலத்தில் வசிக்க இயலாது, சூரியன் பகலுக்கு ஒளி கொடுக்க வேண்டும், சந்திரனும் நட்சத்திரங்களும் இரவுக்கு ஒளி கொடுக்க வேண்டும், ஒரு நாள் என்பது 24 மணி நேர சுழற்சியாக இருக்க வேண்டும், இதயம் சராசரியாக 72 முறைதான் துடிக்க வேண்டும் என்று இயற்கையின் சட்டத்தை பற்றியும் இயற்கையின் நீதியை பற்றியும் சொன்னார்கள். இப்படி சொன்ன உடனே யோசிக்க ஆரம்பித்தேன். சட்டம் என்று ஒன்றிருந்தால் சட்டம் இயற்றியவர் ஒருவர் இருக்க வேண்டுமல்லவா? இன்றைக்கு இந்தியாவில் உள்ள சட்டங்கள் எல்லாம் என்றோ ஒரு நாள் டாக்டர் அம்பேத்கர் மற்றும் பலர் இயற்றினதுதானே? அப்படி இருக்க இயற்கையின் சட்டத்தை இயற்றியவர் யார் என்று யோசித்தேன். ஐந்தாவது கேள்வி, மயிலுக்கு தோகையை உடையாக உடுத்தியது யார்? பெண்கள் விசேஷித்த காலங்களில் பட்டுப்புடவையை கட்டுவதுண்டு. இதிலே காஞ்சிபுர பட்டு மிகவும் ஃபேமஸ். அந்த புடவையை பல வர்ணங்கள் நிறைந்த பட்டு நூல்களால் நெய்யப்பட்டிருக்கும். நெசவாளி இல்லாமல் பட்டு புடவை வந்துவிடுமா? அப்படி இருக்க நம் தேசிய பறவையான மயிலுக்கு பல வர்ணங்களாலான புடவையை உடையாக உடுத்தியது யார்? மேற்கண்ட எல்லா கேள்விகளுக்கும் சிந்தனைகளுக்கும் பதில் என்னவென்றால், படைப்பு என்றிருந்தால் படைப்பாளி ஒருவர் இருக்க வேண்டும், சுற்றித் திரியும் பொருள் என்றிருந்தால் சுற்ற வைத்தவர் ஒருவர் இருக்க வேண்டும், ஓவியம் என்றிருந்தால் ஓவியர் ஒருவர் இருக்க வேண்டும், இயற்கையின் சட்டம் என்றிருந்தால் சட்டம் இயற்றியவர் ஒருவர் இருக்க வேண்டும்,
அந்த ஒருவரே இறைவனாக இருக்க வேண்டும். இறைவன் இருக்கின்றாரா என்ற கேள்விக்கு நிச்சயம் இறைவன் இருக்கிறார் என்று மேற்கண்ட மறுக்க முடியாத சான்றுகள் நமக்கு பதில் கொடுக்கிறது. அப்படி இருக்க எந்த கடவுள் உண்மையான கடவுள்? கடவுள் இருக்கிறார் என்பதை பார்த்தோம். கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிற யாவரும் கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி என்னவென்று தெரியுமா? இவ்வுலகில் ஆயிரம் ஆயிரமான மதங்களும் கடவுள்களும் இருக்கையில் எந்த கடவுள் உண்மையான கடவுள், கண்டுபிடிப்பது எப்படி என்பதே அந்த அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் தொடரும்.